என்ன இப்படி சொல்ற? சரியான கேட பயலா இருக்கேடா. வெட்டியா குடிச்சிட்டு வீணா வளர்றீங்க. உங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு. இப்படியே போனா உங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுட்டு எனக்கு சேவை செய்ய ரெண்டு பொட்ட நாய்களை கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியதா இருக்கும். சுவாமிஜி, நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. நீங்க சொன்னா எல்லாமே சரியாதான் இருக்கும். எப்பவுமே பழசு புளிக்கும் புதுசுதானே இனிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சாமிஜி. அன்னைக்கு சந்தியாவ நீங்க தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிடுங்க சுவாமிஜி. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சுவாமிஜி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த சந்தியா இருக்கால அவளை தேடி சொந்தக்காரங்கன்னு எந்த நாதியும் வந்ததில்ல. ஆனா இப்போ அவளுக்கு லெட்டர்லாம் வந்துகிட்டு இருக்கு. காதல் கடிதமா? அதுவும் அவளை உருகி உருகி ஒருத்தன் காதல் பண்றானா? என்னடா சொல்ற, யார் அந்த லெட்டர்லாம் அனுப்புறான்? அந்த லெட்டர்ல லாசமே இல்ல. யார் எழுதியிருக்காங்கிறதுதான் இப்ப தெரியல சுவாமிஜி. நேர்ல வந்தாலும் ஏதாவது சந்தோஷம் கிடைக்க போகுது, லெட்டர்ல அவனுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவனுக்கு அப்ப தெரிஞ்சிருக்குல்ல. இது வரைக்கும் எல்லாம் லெட்டர்ல தானே போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தபால்காரன் தான். கண்ணுக்குள் காட்சியாய் நீ வந்து இறங்கினா உன்னை இழக்காமல் இருக்க கண்ணை திறக்காமல் இருப்பேன். கண்ணுக்குள் இறங்கிய உனக்கு இந்த கௌரவம் என்றால், நீ என் இதயத்தில் இறங்கினா இறுதி வரை உன்னை காக்க உயிரையும் தருவேன். மரணத்தின் நிழல் கூட உன்னை தொடாது காப்பேன். இப்படிக்கு உன் பெயர் வெளியிடாத